கருத்துக்கணிப்பை தாண்டி தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் கருத்துக்கணிப்பை தாண்டி மக்கள் கணிப்பை பார்க்க வேண்டும். திருச்சியில் கி. வீரமணி பேட்டி. திருச்சி சிந்தாமணி அருகில் மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்ட செயலர் ராஜா தலைமையில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் உட்பட சுமார் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில உரிமைகள் மீதான தாக்குதல், எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை நிதிப்பகிர்வில் பஞ்சிப்பது, இடிஐடி போன்ற ஒன்றிய புலனாய்வு அமைப்புகள் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர்களை பழிவாங்குவது, அத்துமீறும் ஆளுநரையும் அடாவடி செய்யும் மோடி அரசையும் கண்டித்து கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மாநகர் மாவட்ட செயலர்கள் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன், மாநில நிர்வாகி அஸ்ரப் அலி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ஸ்ரீதர், திமுக மேற்கு மாவட்ட செயலர் வைரமணி, மாநகர செயலர் மதிவாணன், இந்தியா ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, தமிழகத்தில் திமுக 35 இடங்களில் வெல்லும், அதிமுகவை விட பாஜக அதிக வாக்குகள் பெறும் என ஒரு ஆங்கில நாளோடு குறிப்பிட்டுள்ளது என்று கேள்விக்கு, ஒரு சிறு திருத்தம், 35 சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் பெட்டியை திறந்து பார்த்தால் 40 இருக்கும். இந்தியா முழுவதும் 400 கூட்டணி யூகங்கள் எல்லாம் தாண்டி இருக்கும். ஏனென்றால் மக்களுடைய வேதனை அந்த அளவுக்கு இருக்கிறது. தென்னாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஏனென்றால் மணிப்பூருக்கே போகாத ஒரு பிரதமரை பெற்று இருக்கிறோம் என மக்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறார்கள். எங்கள் பக்கம் வர முடியாத தேர்தலை நடத்த முடியாத பிரதமர் இருக்கிறார் என காஷ்மீர் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தென்னாடு பக்கம் வரவே முடியாது, என்னால் வந்து ஷோ காட்டலாம், அண்ணாமலை வழி அனுப்பும் விழாவாக இருக்கும், அவ்வளவுதான். திமுக கூட்டணி கொள்கை அடிப்படையில் உள்ள கூட்டணி பதவிக்காக கூட்டணி அல்ல, பல சேர்வதற்காகவே கதவை தட்டி வருகின்றனர். கருத்து கணிப்பை தாண்டி சென்ற தேர்தலே இந்தியா முழுவதும் வென்று ஆட்சி அமைக்கும். ஊடகங்கள் மாற்றி சொன்னாலும் இது நடைமுறையில் இருக்கும். கருத்து கணிப்பை தாண்டி மக்கள் கணிப்பை பார்க்க வேண்டும். முருகன் தமிழ்நாட்டு அமைச்சராக இருந்தார். கோடான கோடி மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கையில் ஒரு ரூபாய் கூட பெற்றுக் கொடுக்கவில்லை. மோடியிடம் பொங்கல் கொடுத்தால் மட்டும் போதாது, அந்த நேரத்திலாவது பணம் வேண்டும் என கேட்டிருக்க வேண்டும். நாங்கள் தான் வாங்கிக் கொண்டு வந்தோம் என்று சொல்லியிருந்தால் அந்த பதவிக்கு தகுதியுள்ளவர், அது செய்யாதவரை தகுதி இல்லாதவர் என கூறினார். இது ஜாதியை வைத்து அல்ல, அவர் திறமையை வைத்து, செயலின்மையை வைத்து ஜாதி கலவரத்தை உண்டு செய்கிறார்களா? அடுத்த கட்டம் பாலு என்ன ஜாதி என்று ஆரம்பிப்பார்கள், மிக முக்கியம். தமிழகத்தில் உரிமை இருக்கும் போது ஜாதி இருக்காது, எதிர்க்கட்சிகள் இதனை செய்கிறார்கள் என அவர் சும்மா இருக்க வேண்டும். அதையும் செய்யாமல் இருக்கும் போதுதான் அவர் இதை சொன்னாரே தவிர ஜாதியை வைத்து கூறவில்லை. இது சமூக நீதி பொறுப்பு அல்ல, இதையெல்லாம் நாங்கள் செய்தோம் என சொல்ல முடியாதவர்கள் ஜாதி என்பதுக்குள் புகுந்துள்ளனர். இதுதான் RSS, மோடி, BJP-யினுடைய வித்தை. நோக்கத்தை வேறு பக்கம் திசை திருப்புவார்கள், அதற்கு அடையாளம்தான் இதில் ஜாதி பிரச்சனையே கிடையாது. இரண்டு கட்சிகள் தமிழகத்தில் எந்த கூட்டணி சேராமல் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஏலம் போடும் அரசியலில் கொஞ்சம் மாற்றம் வேண்டும் என தெரிவித்தார். 35 சொல்லியிருக்காங்க, ஒட்டியை திறந்து பார்த்தா 40 இருக்கும். இங்கே 40 இருக்காது, இந்தியா புறாவிலேயே 400 இருக்கும். அதுதான், ஆகவே கூட்டணி இவர்களுடைய யூகங்களெல்லாம் தாண்டி இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் மக்களுடைய வேதனை அந்த அளவு